பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் விழுந்த எரிநட்சத்திரம் ஒன்றில் முழுக்க முழுக்க வைரம் இருந்துள்ளது தற்போது ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. சூடானில் இருக்கும் காற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த எரிநட்சத்திர துகள்களில் செய்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. சூடானில் இருக்கும் நுபியன் பாலைவனத்தில்தான் இந்த நட்சத்திரம் விழுந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்ததிலிருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியே வந்துள்ளது. மனிதர்கள் எப்படி உருவானார்கள் என்பது கூட இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அல் மகாட்டா சிட்டா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சரியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் நாசா அமைத்துக் கொண்ட இந்த ஆராய்ச்சி மையம் பூமியை நோக்கி எரிநட்சத்திரம் ஒன்று வந்ததை கண்டுபிடித்தது. ஆனால் அந்த எரிநட்சத்திரம் பூமியை நெருங்குவதற்கு முன்பு சில கிலோமீட்டர் தூரத்தில் வெடித்து சிதறியது. ஆனாலும் பூமிக்குள் நுழைந்தது. சூடானின் நுபியன் பாலைவனத்தில்தான் பாதி எரிந்த நிலையில் விழுந்தது. இதை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சூடானில் இருக்கும் காற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசிடமிருந்து வாங்கி ஆராய்ச்சி செய்தனர். அந்த ஆராய்ச்சியின்படி இதில் முழுக்க முழுக்க வைரம் நிரம்பி இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆல் மகாட்டா சிட்டா நட்சத்திரம் உடற்பகுதி முழுக்க சிறு சிறு வைரக்கற்கள் இருந்துள்ளது. இந்த எரிநட்சத்திரம் வெடித்த போது வைரம் உருவாகி இருக்க வாய்ப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்பே ஆல் மகாட்டா சிட்டாவில் வைரம் இருந்திருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரத்தை போல மிக தூய்மையான வைரத்தை இதுவரை பார்த்தது இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் எந்தவிதமான அசுத்தமும் கலக்கவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த வைரம் பூமி தோன்றும் முன்பே உருவாகி இருக்கலாம் என கூறியிருக்கின்றனர். அதன்படி நட்சத்திரங்கள் மோதி எப்படி சூரிய குடும்பம் உருவானதோ அப்போதுதான் அந்த அல் மகாட்டா சிட்டா எரிநட்சத்திரம் உருவாகி இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பூமி உருவான அதே நாளில். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.